ஹெட்லைன்ஸ் டிவிவர்ஸ்க்கு இன்னியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம 2022 பலன்கள் ஒவ்வொரு அல்ஃபபெட்ஸ்க்கும் பார்க்க போகிறோம். இது எந்த வகையில் நீங்கள் உங்களோட பொருத்தி பார்த்துக்கணும்னா, உங்களுடைய பெயரின் முதல் எழுத்து, இதில் இனிஷியல் வேண்டாம், உங்களுடைய பெயரின் முதல் எழுத்து, அந்த எழுத்தை நீங்கள் அடிப்படையாக கொண்டு இந்த பலன்களை பார்த்து கொள்ளலாம். இதில் இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸை வச்சு தான் நான் பலன்கள் கொடுக்க போகிறேன். ஏலிருந்து இசட் வரைக்குமான அந்த எழுத்துக்களின் அடிப்படையில் இந்த 2022 ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்க போகுது, என்னென்ன வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற தகவல்கள்லாம் இந்த பலன்களில் நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க. நான் வழக்கமாக சொல்கிறது மாதிரி ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்பும் பொழுது உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் 3 நாட்களில் அனுப்பி வைப்பேன். அந்த இலவச பொது பலன்களில் நான் என்னென்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய பிறந்த தேதியின் ஸ்பெஷாலிட்டி, அதனுடைய தன்மைகள் என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் தன்மைகள் என்ன, இது இரண்டுத்திற்கும் உங்களுடைய பெயர் எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்கு, இந்த தகவல்கள்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள போறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பெயர் இனிஷியலோட ஒரே ஒரு ஸ்பெல்லிங் தான் அனுப்பணும், மாற்றி மாற்றி அனுப்பக்கூடாது, அனுப்பும் போதே தெளிவாக அனுப்பிச்சிருங்க. அதே போல் உங்களுடைய பிறந்த தேதி, இந்த ரெண்டு தகவல்களையும் ஒரு முறை மட்டுமே நீங்கள் மாறுதல்கள் இல்லாமல் அனுப்பணும். ஒன்ஸ் நீங்கள் அனுப்பிச்சிட்டு தவறுதலாக அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா ஒர்க்லோடு எனக்கு ரொம்ப அதிகமாகிடுது, நிறைய பேர் அந்த மாதிரி திருப்பி திருப்பி அனுப்புகிறாங்க. அதனால் ஒரே ஒரு முறை மிக சரியான உங்களுடைய பிறந்த தேதி, ஆக்சுவலான டேட் ஆஃப் பர்த், சில பேர் சர்டிஃபிகேட்டுக்காக மாற்றிருப்பாங்க, அதை எடுத்துக்காதீங்க, ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம் அனுப்பிச்சி விட்டீங்கன்னா உங்களுக்கான பொது பலன்கள் நான் இலவசமாக பதிவு செய்து அனுப்பி வைப்பேன் 3 நாட்களுக்குள்ளார. இப்போ 2022 ஒவ்வொரு எழுத்திற்கான பலன்கள் பற்றி விரிவாக பார்ப்போம். அல்பபெட்ஸ் DEF, இந்த 3 அல்பபெட்ஸ் உடையவர்கள் பெயரின் முதல் எழுத்துக்களாக இந்த எழுத்துக்களில் உங்களுக்கு பெயர் ஆரம்பிக்குதுன்னா 2022 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். டி அப்படிங்கிற அல்பபெட் கொண்டவர்கள் இந்த 2022 மிகச்சிறந்த நல்ல பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. இந்த ஆண்டில் உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா இது ராகுவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது, இந்த டிங்கிற அல்பபெட். இந்த ஆண்டு உங்களுக்கு நட்பு ரீதியான ஆண்டாகவே செயல்பட போகுது. இந்த ஆண்டில் நீங்கள் உங்களுக்கான முக்கியமான வேலைகளை, முக்கியமான முயற்சிகளை செய்து முடிக்க வேண்டிய மாதங்களாக, அனுகூலமான மாதங்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ஜனவரி, பிப்ரவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர். இந்த 5 மாதங்கள் உங்களுக்கு ரொம்ப சிறந்த ரிசல்ட்ஸாக உங்களுக்கு கொடுக்கும். அதோட உங்களுக்கு இந்த மாதங்களில் உங்களுக்கு மாற்றங்கள்ங்கிறதும் சுபமான மாற்றங்களாகவே ஏற்பட போகுது. வீட்டில் ஒரு திருமண வயது உடையவர்களுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் ரொம்ப அனுகூலமாக அமையக்கூடிய ஒரு நல்ல மாதங்களாகவும் இது இருக்கும். பொதுவாகவே இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாகவே இது இருக்க போகுது. பொருளாதாரத்தில் அபிவிருத்தியையும் ஏற்படுத்த போகுது. அதனால் ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டோட உங்களுடைய முயற்சிகளை முன்னெடுங்க. சென்ற ஆண்டில் ஏற்பட்ட சங்கடங்களை கொஞ்சம் கூட மனசில் ஏற்றிக்காதீங்க. இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்களாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது டார்க் ப்ளூ, சில்வர் கிரே, இந்த நிறங்களை நிறைய பயன்படுத்துங்க, கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது இ, அல்பபெட் இங்கிறது புதனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டது, 5ஆம் எண் அதற்கு உட்பட்டது. ஸோ இது உங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டு தான், மிகச்சிறந்த ஆண்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதே சமயத்தில் கண்டிப்பாக ஃபெயிலியர்ஸை கொடுத்துறாது. நிச்சயம் சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு படியாச்சும் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகவே இருக்க போகுது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப அதிகப்படியான செலவினங்களை தவிர்த்து கொள்ளணும். ரொம்ப அதிகப்படியான முதலீடுகளை போட்டு ஒரு பிசினஸ் வெஞ்சர் ஆரம்பிக்கிறது, இது மாதிரிலாம் போய் லாக் ஆகிடக்கூடாது. மற்றபடி இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களுடைய உடல் உழைப்பிற்கேற்ற, உங்களுடைய முயற்சிகளுக்கேற்ற பதில், அதற்குரிய ரிசல்ட்டுங்கிறது கிடைக்காமல் போகவே போகாது. ஒரு நல்ல ஆண்டு தான் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். பிப்ரவரி மாதம், ஏப்ரல் மாதம், மே மாதம், ஆகஸ்ட் மாதம், இந்த மாதங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய மாதங்களாகவே இருக்க போகுது. நிறங்களை பொறுத்த வரைக்கும் கிரே, கிரீன், லைட் ப்ளூ, இந்த நிறங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க, கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது எஃப். எஃப் அப்படிங்கிற இந்த அல்பபெட்
இது வந்து எட்டாம் எண்ணிற்குரியது, சனி கிரகத்திற்குரியது. இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டால், நிச்சயம் வந்து ஃபெயிலியர்ஸ் தராது, ஓகே, சுமாரான ஒரு ஆண்டாக இருக்கும், ரொம்ப பேலன்ஸ்டாக போகும், இருக்கக்கூடிய நிலையை மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வர மாதிரி இருக்கும். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நீண்ட காலமாக இருக்கீங்க, உங்களுக்கு சரியான ஊதிய உயர்வு கிடைக்கலங்கிற காரணத்துக்காக இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் ஜம்ப் ஆனீங்கன்னா, அங்கே உங்களுக்கு வந்து சரியான இது சப்போர்ட் இல்லாமல் இதை விட சிரமப்படுற ஒரு நிலைமையெல்லாம் உருவாயிடும். அதனால் அது மாதிரி முடிவுகளை மட்டும் நீங்கள் தள்ளி போட வேண்டிய ஒரு ஆண்டாக இது இருக்கும். அதிகமான முதலீடு போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. மற்றபடி இருக்கக்கூடிய நிலை அப்படியே மெயின்டைன் ஆகும். உங்களுக்கான முயற்சிகள் ஏதாச்சும் ஒரு சில விஷயங்களில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதற்கான ரிசல்ட் தரக்கூடிய ஆண்டாக தான் இது இருக்க போகுது. ஏன்னா இது ஃபெயிலியர்ஸ் கொடுத்துறாது இந்த ஆண்டு, அது ஒன்றுத்தில் மட்டும் தெளிவாக இருங்க. இந்த ஆண்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு மார்ச், ஜூலை, செப்டம்பர் இந்த மாதங்கள் உங்களுக்கு அனுகூலம் மிக்க மாதங்களாக இருக்க போகுது. இந்த மாதங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்ற நல்ல ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். ஏன்னா இந்த மாதம் இந்த வருடம் முழுக்கவே வந்து உங்களுக்கு பேலன்ஸ்டாக போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கேன், மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதங்களில் நீங்கள் நல்ல ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களுக்கு ஃபோக்கஸ்டாக உழைச்சிருப்பீங்க இல்லையா, அதற்கான ஒரு மைல்ஸ்டோன் மாதிரி உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு தகவல்கள் வந்து சேரக்கூடியது இந்த மாதங்களாகவே இருக்கும். அல்லது அதுக்கு அடுத்த மாதத்தின் முதல் பகுதியிலேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எல்லாம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மூன்று மாதங்கள் உருவாக்கி கொடுத்துரும். இந்த வருடம் முழுக்கவே நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறங்கள் நீல நிறம், பச்சை நிறம், வெள்ளை நிறம். இந்த மூன்று நிறங்களை நிறையா உபயோகப்படுத்தீங்கன்னா அது உங்களுக்கு மோட்டிவேட்டடாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது அனைத்துமே ஒவ்வொருத்தருடைய பெயரின் முதல் எழுத்தை வைத்து அதன்படி 2022 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பலன்களை பார்த்துக்கிட்டீங்க. இதில் சில பேருக்கு வந்து கேள்விகள் வரலாம், இது வந்து இனிஷியலை சேர்த்ததா சார் அப்படின்னா, மறுபடியும் சொல்கிறேன், இது இனிஷியலை உள்ளடக்கியது கிடையாது, உங்களுடைய பெயரின் முதல் எழுத்தை வைத்து மட்டுமே இங்கே பலன் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு மனிதருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய எண்கள் சம்மந்தப்படும். இனிஷியலோடு சேர்த்து பெயரின் முழு எழுத்துக்களையும் கூட்டி வரக்கூடிய ஒரு எண் ஒன்று, பிறந்த தேதி ஒன்று, பிறந்த தேதியின் கூட்டு எண் ஒன்று, இது மாதிரி நிறைய எண்கள், மொத்தம் மூணு நம்பர்ஸ் வந்துருச்சு பாருங்க இதுலேயே. ஸோ இந்த மூன்று எண்களுமே சேர்ந்தது தான் ஒரு முழுமையான பலன்களை தரும். ஸோ உங்களுடைய பெயர் நல்லபடியாக அமைஞ்சிருந்துச்சுன்னா இந்த பலன்களே நீங்கள் பார்க்கவே வேண்டாம். இன்னும் சொல்ல போனால் அதுவே உங்களுக்கான நல்ல ஒரு எண்கணித பெயரே உங்களை வந்து எல்லா சூழ்நிலைகள்லையுமே வெற்றியாளர்களாக இருக்க வைக்கும். அதனால தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிற்கும் பொருந்தி போயிருக்காங்கிறத நான் விரிவாக இலவச பொது பலன்களாகவே நான் பார்த்து சொல்கிறதா இருக்கேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து அதை ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பெயர் இனிஷியலோட ப்ளஸ் உங்கள் டேட் ஆஃப் பர்த் இது ரெண்டுத்தையும் எனக்கு அனுப்பி வைக்கணும். இதை அனுப்பும்போது ஒரு முறைக்கு இருமுறை தெளிவாக யோசித்து நீங்கள் அனுப்பி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பேரை நான் தப்பாக மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிட்டேன், டேட் ஆஃப் பர்த் நான் தெரியாமல் தப்பாக அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. திருப்பி திருப்பி நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணி அனுப்புறதுக்கு எனக்கு டைம் இல்லை, நிறைய ஒர்க்லோடு அதிகமாக இருக்கிறதுனால முடிந்தவரை முதல் முறை நீங்கள் அனுப்பும் போதே உங்களுடைய ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த், சர்டிஃபிகேட்டில் வேற ஒரு டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா தயவு செய்து அதை அனுப்பாதீங்க. உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய முழு பெயர் இனிஷியலோட நீங்கள் அனுப்பி வைக்கும்போது உங்களுடைய பிறந்த தேதியின் ஸ்பெஷாலிட்டி என்ன, பிறந்த தேதியின் கூட்டி எண்ணின் ஸ்பெஷாலிட்டி என்ன, இது இரண்டுத்திற்கும் உங்களுடைய பெயர் எண் பொருந்தியிருக்கா, அப்படி பொருந்தி இருந்துச்சுனால் எந்த அளவு பொருந்திருக்கு, பொருந்தலைனா அது ஏன் பொருந்தலைங்கிறதெல்லாம் சொல்கிறதா இருக்கேன். மீண்டும் அடுத்த ஒரு இதே போன்ற விரிவான பதிவில் சந்திப்போம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.